ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ காஞ்சி மடத்தில் மகாஸ்வாமிகளை ஒரு இளம் வைதிக தம்பதி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. அந்த வைதிகருக்கு சுமார் 25 வயசும் அவரோட மனைவிக்கு 20 வயசும் இருக்கலாம். வேறு ஒரு பக்தர்கிட்ட பேசின்னு இருந்த ஆச்சாரியால் அதை நிறுத்திட்டு அந்த தம்பதியை நிமிந்து பார்த்தார். அவளை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவா உற்சாகத்தோட, ஏண்டாப்பா நீ மதுரை சேஷு கணபாடிகளோட பிள்ளையாண்டான் ரகுநாதன் தானே? ஆனால் இப்போ உன்னை நான் அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீ ரகுநாத சாஸ்திரிகளாயிட்ட. மதுரை பிராந்தியத்தில் உங்கள் அப்பா மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சவனாகவும் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்தார். இவ உன் ஆம்படை ஆள்னு தெரியறது. இவ திருச்சிராப்பள்ளி வைத்தியநாத கணபாடிகளோட பேத்தி, சுப்பிரமணிய வாத்தியாரோட ஏக புத்திரி. நான் சொல்கிறது சரிதானே? போன வருஷம் உங்கள் கல்யாண பத்திரிகையை எடுத்துட்டு உங்கள் அப்பா கணபாடிகளும் மாமனார் சுப்பிரமணிய வாத்தியாரும் ஆசீர்வாதத்துக்காக மடத்துக்கு வந்திருந்தாளே, அப்போ நீயும் வந்து நமஸ்காரம் பண்ணின இல்லையா? சரி சரி, இப்போ நீங்கள் ஒத்துமையாக சௌக்கியமாக இருக்கலோன்னு சுவாமிகள் உரிமையோடு கேட்டார். உடனே ரகுநாத சாஸ்திரிகள், உங்கள் அனுகிரகத்தில் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் பெரியவா அப்படின்னு கைகூப்பி சொன்னார். பெரியவா விடலை. நீ சொல்லிட்ட, உன் ஆம்படையா வாயே திறக்கலையே அப்படின்னு சிரித்தார். உடனே அவரோட மனைவி, என் பேர் அலமேலு பெரியவா, சந்தோஷமாக தான் இருக்கோம். சந்தோஷமாக தான் இருக்கோம்னு வாய் சொன்னாலும் அவளோட குரலில் இழையோடைய வருத்தத்தை கன நேரத்தில் பெரியவா புரிஞ்சுட்டார். இல்லையேம்மா, நீ ஏதோ மனசு வருத்தத்தோடு இருக்கேங்கிறத உன்னோட குரலே சொல்கிறது. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அன்போடு விசாரித்தார் சுவாமிகள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவான்னு சமாளித்தா அலமேலு. இல்லை பரவாயில்ல, எதுவானாலும் சொல்லு அப்படின்னு கனிவோடு கேட்டார் சுவாமிகள். அலமேலு தயங்கியபடியே, பெரியவா எனக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. குழந்தையிலேருந்து சாஸ்திர சம்பிரதாயங்களில் எனக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தோட வேண்டியவாளோட எல்லாம் நிறைய க்ஷேத்ராடனம் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இவரோட கல்யாணமாகி 1 வருஷம் மாறுது. அதுக்கப்புறம் 1 இடத்துக்கும் போகலை பெரியவா. அதுதான் வருத்தம்னு முடிக்கிறதுக்குள்ளே, ஏன் போக முடியல அப்படின்னு இடைமறித்தார் சுவாமிகள். அலமேலு தயங்கிண்டே, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தன்னிச்சையாக தீர்த்த யாத்திரையெல்லாம் போக முடியாதோ இல்லையோ? ஆம்படையானும் கூட வந்தாதானே யாத்ரா பலன் கிடைக்கும். 2-3 தடவை கூப்பிட்டேன், வரமாயிட்டேங்கிறார். கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. விஷயத்தை புரிஞ்சின்ற ஆச்சாரியா, அழப்படாது அழப்படாதுன்னு சமாதானம் பண்ணிட்டு, என்ன ரகுநாத சாஸ்திரிகளே, ஆம்படையாளை இப்படி கண்கலங்க விடலாமா? நல்ல விஷயந்தானே சொல்கிறா. தீர்த்த யாத்திரை க்ஷேத்ராடனம் கூப்பிட்டா போயிட்டு வர வேண்டியது தானே, அதில் என்ன சிரமம்னு புருவங்களை உயர்த்தி கேட்டார். ரகுநாத சாஸ்திரிகள் பவ்யமாக சொன்னார், அவ சொல்கிறதும் நியாயந்தான் பெரியவா, ஆனால் 2 மாதத்துக்கு 1 தடவை 10 நாளைக்கு குறையாமல் மற்றவாளோடு சேர்ந்து வடதேச க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை போயிட்டு வரணுங்கிறா. இது நடக்கிற காரியமா பெரியவா? ஏன் போயிட்டு தான் வாயே, ஆம்படையாதானே அன்போடு கூப்பிட்றா. உடனே ரகுநாத சாஸ்திரிகள் குரல் தழுதழிக்க, பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும், நான் வைதிகத்தை தொழிலாக வச்சுருக்கேன். அப்பாவுக்கும் உடம்பு முடியல, அவர் பார்த்துட்டுருந்ததையெல்லாம் இப்போ நான் பார்க்குறேன். இதை விட்டுட்டு 2 மாதத்துக்கு 1 தடவை 10-15 நாள் நான் எப்படி இவளோட யாத்திரை போக முடியும் பெரியவா, நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னார். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த பெரியவா சிரிச்சுண்டு, ஓஹோ இந்த விஷயத்தில் என்னை சரியான மத்தியஸ்தம் பண்ணி வைக்க சொல்லி கேட்க வந்தேளாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அலமேலு சொல்கிறதும் நியாயந்தான், அவளுக்கு பக்தியோட தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறதுல ஒரு ருசி இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனோட போனாதான் யாத்திரா பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கா. அதே சமயம் நீ சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. 30 நாளும் வைதிக ஜோலி சரியாக இருக்கும். 2 மாதத்துக்கு 1 தடவை ஆம்படையாளோட தீர்த்த யாத்திரை போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். என்ன பண்ணுறது? நீங்கள் தான் ஒரு மார்க்கம் சொல்லணும் பெரியவா. 2 பேரும் கோரசா சுவாமிகள் கிட்ட பிரார்த்திச்சுண்டா. சுவாமிகள் கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணிட்டு பேச ஆரம்பித்தார்.
ஒரு காரியம் பண்ணுங்கோ, ஒரு வழி சொல்கிறேன். அலமேலு, எப்போ தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினாலும் நீ புறப்படுறதுக்கு முன்னாடி ஆத்துக்காரரை கிழக்க பார்த்து நிற்க சொல்லி நமஸ்காரம் பண்ணு, பிரார்த்தனை பண்ணிக்கோ. ரகுநாத சாஸ்திரிகளே, உன்னோட மேல் துண்டை ஆம்படையாக்கிட்ட கொடுத்து, இது நான் உன் கூட தீர்த்த யாத்திரைக்கு வர்றதுக்கு சமம், க்ஷேமமாக போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. தம்பதியாக யாத்திரை போன புண்ணியமும் கிடைக்கும், ஒருத்தருக்கும் மனசு கஷ்டம் இருக்காது. என்ன சந்தோஷந்தானே, கனிவோடு கேட்டு பிரசாதம் கொடுத்தார். மகா பெரியவா சொன்ன இந்த பதில் அவளுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரெண்டு பேருக்கும் பரம சந்தோஷம். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சந்தோஷமாக புறப்பட்டு போனான். இதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் பெரியவாளோட சமயோஜிதமான இந்த அனுகிரகத்தை கேட்டு வியந்து போயிட்டா. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.